நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சினிமால முக்கியமான தலை சிறந்த இயக்குநர்கள் ஒருவர் மணிரத்னம். இவர் இயக்கத்துல கடைசியா வெளியான படம் சக்கு சிவந்த வானம். இந்த படத்தை தொடர்ந்து இயக்குநர் மணிரத்னம் பொன்னியின் செல்வன் படத்தை இயக்க போறதா அறிவிச்சாரு. கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நாவல தழுவி இந்த படம் உருவாகியிருக்கு. இந்த படத்துல விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷான்னு பல சினிமா நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு முழுவதும் நிறைவடைஞ்சிருச்சு. இந்த நிலையில மற்ற பணிகளும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. தமிழ் ரசிகர்கள் மட்டுமல்லாம பிற மொழி ரசிகர்கள்கிட்டையும் இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில இப்ப பொன்னியின் செல்வன் படக்குழு படத்துறையை விளம்பரப்படுத்தும் பணிகளை துவங்கி அந்த வேலையில மும்முரமா ஈடுபட்டு இருக்காங்க. படத்துறை டீசர் மற்றும் முதல் பாடல் வெளியாகி இருந்தது. இது ரெண்டுமே ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றது. சமீபத்துல ரெண்டாவது பாடலும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த நிலையில இயக்குனர் மணிரத்னம் பொன்னியின் செல்வன் கதாபாத்திரத்துல நடிகர் மகேஷ் பாபுவை நடிக்க வைக்க 2010 ட்ரை பண்ணாரா. ஆனா சில காரணங்களால அப்போ இந்த படம் தொடங்க முடியாம போயிடுச்சான். அதுக்கப்புறம் 2019 தொடங்குறப்போ பொன்னியின் செல்வன் கதாபாத்திரத்துல ஜெயம் ரவியை நடிக்க வச்சாரா மணிரத்னம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தமான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னா ஃபிலிமே ஃபோகஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.